ஹலோ எவ்வரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ மார்க்கெட் எப்படி வந்து பிப்ரவரி மந்த் முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ லாஸ்ட் டே சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்க பிப்ரவரி ஒன்று யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறிச்சோ அதே பாயிண்ட்ஸ் இறக்கி வந்து இன்றைக்கி முடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி ஒரு பெரிய வர்டலிட்டியான ஒரு பெரிய ஒரு மந்த்து இது ஆக்சுவலாக பார்த்தா இது ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய வர்டலிட்டி ஸோ மந்த்லி கேண்டல் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டே ஏன்னா வந்து அடுத்த மாதத்துக்கான ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான டே இது மந்த்லி சார்ட்டில் அந்த கேண்டல் ஸ்டிக் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி பர்சன் ரிக்கவரி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி அப்படின்ற லெவலில் இருந்தது அதில் வந்து டிராஸ்டிக்கான வேலைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி சில ஐநூறு வரைக்கும் கிட்ட போயிட்டு அதில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட எழுநூற்றம்பது பாயிண்ட் கிட்ட நல்லா ரிகவரி கொடுத்து இப்போ வந்து பதினஞ்சாய் பதி பதினாலாயிரத்தி ஐநூற்றி வந்து க்ளோஸிங் வந்து வச்சுருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வேளக்கெல்லாமல் ஒரு பெரிய ஒரு குளறுபாடு வந்து நடந்தது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க அதை வந்து நம்பிக்கைத்தன்மை ஒரு ஆர்கானிக்கான ஒரு இது கிடையாது ஸோ இதை நான் டெக்னிக்கலுக்கு எடுத்துக்க மாட்டேன் அதனால் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ சாரி தேர்ஸ்டே இல்லை வென்ஸ்டே ரைட் தேர்ஸ்டே என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ தேர்ஸ்டே அழகாக கேப் அப்பி அந்த ப்ரைஸ் சஜெக்ஷன் வந்திருக்கு நல்லா செல் ஆஃப் வந்து ஃப்ரைடே வச்சு செஞ்சுட்டாங்க ஓகே ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஒரு பதட்டமான நிறைய நியூஸ் வந்து தேடுறாங்க இந்த இறக்கத்துக்கு வந்து ஒரு நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க நான் அவேர்னஸ் இல்லையா வீடியோ போடும் போது பொறுமையாக இருங்க ஆனால் வந்து எஃப்ஏோட பையிங் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான மூவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது அதை நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தேன் ரைட் ஸோ இப்போ வந்து இது வந்து எந்த ரீசனுக்காக நடந்தது டெக்னிக்கலாக நம்ம பேசுவோம் ஃபண்டமெண்டலாக பேசுறதுக்கு நிறைய விஷயத்த நம்ம வந்து கோத்துடலாம் ஃபெட்ரேட்டு யூஎஸ் மார்க்கெட்டோட எலெக்ஷன் நிறைய என்ன பைடன் ட்விட்டு அது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஜிடிபி டேட்டா அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பேசிகிட்டே போகலாம் அது தெளிவான தீர்வு வந்து உங்களால் சொல்லவே முடியாது மார்க்கெட்டியாக இந்த லெவல் வந்து திரும்பிச்சு இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் என்ன இந்த ரீசன் இவ்வளோ செல் ஆஃப் என்ன அந்த ரீசனாக இருக்க போகுது அப்படின்றது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் டிமாண்ட் அண்ட் சப்ளை கரெக்டாக அனலைசிஸ் பண்ணுறவங்களால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ நம்ம நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணி வரீங்கன்னு தெரியும் வீடியோஸில் பார்த்தாலே தெரியும் எக்ஸாக்டாக அந்த லெவல் வந்து டெஸ்ட் பண்ணி க்ளோஸிங் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி பக்காவாக ஆனால் ஒன்று நிஃப்டி ஸ்மால் கேப் நிஃப்டி மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வல்தரிட்டி இல்லாமல் க்ளோஸிங் வந்து வச்சுருக்காங்க ஸோ நான் மழையாக சொல்லியிருக்கேன் எப்பவுமே வந்து ப்ராடர் மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பெரிய டிராஸ்டிக்கான செல் ஆஃப் இருந்தாலும் நிஃப்டி பேங்க் செல் ஆஃப் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகாத ஒரு செக்டர் நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ரொம்ப பெரிய அஃபெக்ட் வந்து இருக்காது நீங்களே எடுத்து பாருங்களேன் சார்ட்டில் மந்த்லி வீக்லி சார்ட்டில் பெரிய ஒரு கரெக்ஷன் வந்து வந்திருக்காது சும்மா லைட் ஹவுஸ் டாப் மாதிரி ஒரு ப்ரைஸ் ரிஜாக்ஷன் மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுற சொல்கிறதுக்கு ஓகே ஸோ ரைட் இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயம் இப்போ ஐஆர்சிடிசி பாருங்களேன் அதாவது நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க என்னடா அது மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா எல்லாமே எல்லா ஸ்டாக்கும் இறங்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இப்போ அது மாதிரி ஐஆர்சிடிசி நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுபா நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ஒரு ஒன் வீக் டூ வீக் மாதிரி அதை போட்ட வீடியோ நான் சொல்லி அந்த டார்கெட்டை ஹிட் கரெக்டாக ஹிட்டிங் வச்சு க்ளோஸிங் வச்சிருக்காங்க மார்க்கெட்டு ஆறுநூறு பாயிண்ட் ஒரு சைடு இறங்குது இன்னொரு சைடு பார்த்தா ஒரு ஸ்டாக்கு டாப் ஆஃப் தமௌண்ட் டெஸ்ட் பண்ணி அதோட நாலு அஞ்சு சதவீதம் ஏறி வந்து க்ளோஸிங் வச்சுருக்காங்க ஸோ டியூ டூ யூ திங்க் இது வந்து ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அது மூலயமா தான் ஒரு ஸ்டாக் ரியாக்ட் நீங்கள் கரெக்டான ப்ர ஸ்டாக்கை கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷனை கரெக்டான பிரேக் அவுட்டில் வாங்குனீங்கன்னா எந்த க்ராஷையும் சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா உங்களுக்கு க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்போலாம் ஸோ ரைட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நிஃப்டியோட லெவல்ஸு அடுத்து என்ன நடக்கப்போகுது அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது நிஃப்டி மே மிட் கேப்பு ஸ்மால் கேப் பேங்க் எல்லாமே பார்த்துலாம் கம்ப்ளீட்டாக ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள கோவில் போயிடலாம் ஓகே ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி சார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மந்த்லி சார்ட்டை வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் பிப்ரவரி மந்த் கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி க்ளோஸிங் வச்சுருக்காங்க இது தெரியுதா ப்ரைஸ் ரிஜெக்ஷனே பாருங்களேன் ஐம்பது சதவீதம் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம அதை பார்க்க முடியும் அதாவது ஒரு சார்ட்டு வந்து ஒரு பெரிய வால்ட்டாரிட்டியில் ஒரு மந்த்தில் ஒரு பெரிய அந்த தக்க வச்சுக்க முடியல பார்த்தீங்களா ஒரு உயரத்தை வந்து பதி பதினஞ்சாயிரத்துக்கு மேலே உயரம் போயிட்டு அது ஏழுநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட பதினாலஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கிட்ட போயிருக்கு அதுக்கப்புறம் மோர் ஆர்லஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து க்ளோஸ் டு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து விழுந்து க்ளோஸிங் வச்சிருக்காங்கன்னா பாதிக்கு பாதி ஸோ இது வந்து ஒரு பெரிய வால்ட்டாரிட்டி மந்த்து தான் இதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது ஏன்னா வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் சஜெக்ஷன் ஒரு கேனல் சிக்ஸில் ஒரு டிமாண்டு சப்ளை எந்த அளவுக்கு வந்து அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்தான் அடுத்த கேனல் சிக்ஸ் வந்து அதை வந்து தீர்மானிக்கும் இதுதான் வந்து டிமாண்ட் சப்ளையோட கான்செப்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் கொஞ்சம் சென்சிட்டிவாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணால் அதுதான் ஸோ இப்போ அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் வந்து புல்லிஷுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான மந்தாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து செல் ஆஃப் சப்ளை வந்து ஆதிக்கம் அந்த இன்ஃப்ளூன்ஸ் பண்ண காரணத்தால் அதை உடச்சி மேலே போனால் தான் அந்த பவர் வந்து அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் வர போதுன்றதை வந்து நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேம்மில் சொல்ல முடியும் ஆல்ரெடி ஓவர் பாத் ரீஜன் தான் இருக்குது பட் எனவே லாங்கர் டைம் ஃப்ரேம்லாம் அப்சைடாக தான் மூவ்மெண்ட் ஆகும்னு வைங்களேன் அந்த சஸ்டைனபிலிட்டி அந்த கன்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிறதுக்கு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து மந்த்லியோ வீக்லியோ சம்டைம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஒன் மந்த்தோ டூ மந்த்தோ இல்லை வீக்லியில் ஒரு டூ ஒன் மந்த்தோ ஒரு நாலு வீக் கேண்டில் அது மாதிரி வர ஆரம்பிக்கும் பட் எனிவே ஸோ அதெல்லாம் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம் அந்த அப்புறம் பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து வீக்லி சார்ட் உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்களேன் அதாவது நம்ம இன்டர்செக்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த தெரியும் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து எவ்வளோ அழகாக டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்கேன் ஏன் இந்த லெவல் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றதுக்காக தெரியுதா அதாவது இந்த பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இந்த மேக்ஸிமம் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து நான் வந்து சப்போர்ட்டாக வந்து லாஸ்ட்டு வீக் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக ஆக்சுவலாக அந்த வெனஸ்டே பாதி முக்காசி அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த இறக்கம் வந்து வந்துடுச்சு க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ ஒரு புல்பேக் ரேலி மாதிரி இந்த வென்னஸ்டே தேர்ஸ்டே வந்து அமைஞ்சு லாஸ்ட் அந்த அவேர்னஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது இது வந்து ஒரு புல்பேக் ரேடியாக இருக்கலாம் அடுத்த டவுன் சைடுக்குன்னு ஒரு பொறுமையாக இருங்கன்னு ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஃப்ரைடே வந்து எவ்வளோ பெரிய செல் ஆஃப்னு உங்களுக்கே தெரியும் ஸோ மந்தேண்டை வந்து நல்லா அழகாக அந்த பாயிண்ட்டில் வந்து க்ளோஸிங் இது வந்து நல்லா ஹெல்த்தியான கரெக்ஷன் தான் டோன்ட் வரி அகெய்ன் சொல்கிற டோன்ட் வரி எது பெருசாக நடந்தாலும் அது கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்சனை தெரியும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவை இல்லை அமைதியாக வந்து நீங்கள் நம்ப நம்ப ஆளுங்களோட பழக்கம் என்ன தெரியுமா நல்லா லாங்கர் டைம் ஃபேம் அப் சைடில் மூமெண்ட்டு போக போக ஆசை வரும் ஏறும் நல்லா ஏறிட்ட பிறகு ஆசை வரும் மார்க்கெட் வந்து நல்லா உயரத்துக்கு போகும் உயரத்துக்கு போகும்னு சொல்லிட்டு அது நல்லா கம்மியாகும் போது ப்ரைஸ் வந்து பயப்படுவாங்க வாங்குறதுக்கு ஓகே ஆனால் அந்த இறக்கத்துலேருந்து மார்க்கெட் ஏறும் போது ஒரு பெரிய புல்பேக்கு பயங்கர ட்ராஸ்டிக்காக ஏறும் அந்த ப்ராஃபிட்டை வந்து உங்களால் நிறைய பேர் அனுபவிக்கிறது அதை தவிராங்க எல்லாமே ஓவர் பாத் இருந்த போய் வாங்குறது ரீட்டெயில் ட்ரேட்டர்ஸோட மைண்ட் செட்டே அப்படி தான் ஸோ ரைட் கம்மிங் பேக் டு த டாபிக் இப்போ டெய்லி கரெக்டாக நம்ம ஹிட்டான பாயிண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கில்ல ஸோ இப்போ அடுத்தது வந்து எப்படி போது ட்ரெண்டு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது டெய்லி சார்ட் எடுக்கிறேன் ஸோ டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோ ரைசிங் வெஜ் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட்டு உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ஓகே ஸோ ரைஸிங் விஜில் இந்த ப்ரைஸோட மூமெண்ட் வந்து ஜிக்சாக்டாக இந்த சப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு அப்படியே மூமெண்ட் வந்து இருந்தது ரைட்டா ஸோ எப்போ வந்து இந்த ரேலி வந்து இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சோ ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒன்று இறங்குச்சுன்னா ஃபோர்டின் தௌசண்ட் வராங்க ஃபோர்டீன் தௌசண்ட் எக்ஸாக்டாக பார்த்தா மோர் டாலர்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் டுவல் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் க்ளோஸ் டு ஓகே ஸோ இறங்கினாலும் இது பெரிய இறக்கம் வந்து மேபி வந்து ஒரு ட்ராஸ்டிக்கான ரேலி அதுக்கப்புறம் தான் இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு கீழே வந்து இன்னும் சேனல் இருக்குது ஆக்சுவலாக இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இந்த ட்ராப் பண்ணியிருக்கேன்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸ் தான் இதோட சேனல் சப்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் வரும் அதை நான் வீக்லியில் டிராப் பண்ணலை அது அடுத்த லெவல்னால அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட்ன்றது மேஜர் சப்போர்ட்டாக வந்து அடுத்த வாரத்தை வந்து மார்க்கெட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் ரேலி கொடுத்ததுன்னா நம்ம எப்படி வந்து இதை மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி வியூ வந்து வச்சிருக்கேன் அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அந்த ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா நம்ம அதோட மூமெண்ட் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேபி ப்ராஸ்பெக்டஸ் நெக்ஸ்ட் லெவல் ப்ரெடிக்ஷன் ப்ராஸ்பெக்டஸ் இது இதெல்லாம் நடக்கும்ன்றது கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ஓகே அப்படியே வந்து இதே ஃபாலோ பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து நம்ம சாட்டில் போகிற அந்த ட்ரெண்டே நிறைய பேர் ட்ரா பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் பட் அது எல்லாமே நிறைய ப்ராஸ்பெக்ட் நிறைய வச்சுருப்பேன் அதில் மோஸ்ட் வேல்யூபுளாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோஸில் இந்த ட்ரெண்டு தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மூமெண்ட்டு இப்படி மூவ்மெண்ட் வந்து மேபி இருக்கலாம் சப்போஸ் வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அதுவும் எப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் புல்லிஷ் கண்ட்ரோல்னால் இந்த லெவலுக்கு மேலேயாவது போகணும் மார்க்கெட் அரவுண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ எக்ஸா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் இந்த க்ளோஸிங் இருக்குல்ல இதுக்கு மேலேயா நடக்கணும் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் இப்போது இன்னியோட ஓப்பனிங்க்கு மேலே க்ளோஸ் வந்து வைக்கிறாங்க கம்மிங் வீக் டெய்லி சார்ட்டில் வைச்சாங்கன்னா அடுத்த புல் பேக் மேபி நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணுறேன் இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஏன்னா வந்து சிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்தது இந்த புல்பேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் பட் ஆஸ் பர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் படி வந்து இந்த ட்ரெண்டோட கன்டினியூட்டி வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி வருது தெரியதா இதை பாருங்கள் அந்த சப்போர்ட் நோக்கி வருதுன்னா இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு தான் புல் பேக் ஆகும் இங்கே டெஸ்ட் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ மேபி இதை தொட்டுட்டு ப்ரைஸ் ரிஜாக்ஷன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வச்சாங்க இது மாதிரி ஒரு பெரிய வால்ட்டி டே ஐ மீன் மண்டே வந்துன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எப்போ ஃபோர்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோசிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆகி க்ளோசிங் வந்து இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டு ஃபோட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோசிங் வைக்கிறானோ ஒரு பெரிய ஸ்விங்கு வந்து டிப்பு வந்து கிடைக்கும் மேபி இந்த டிப்பு வந்து எக்ஸாக்ட் இந்த இடத்துல திரும்ப தான் இந்த இடத்துல திரும்பினா மட்டும்தான் கொஞ்சம் கேள்விக்குறா இருக்குது அது வந்து கம்மிங் டேஸில் தெரிஞ்சிடும் அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் வரும் ஸோ நிஃப்டி பேங்க் வரைக்கும் நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன் டைம் ஆகினால அதே தாங்க எக்ஸாக்ட் அதே இன்டர்செக்ட் பண்ணதாக தொட்டுட்டு வந்து நம்மளாலங்க இது என்ன ஒரு இதுனால் இல்லை ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ பயவுடாதீங்க இது வந்து டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து க்ராஷ் வேண்டாம் ஓகே ஸோ அதாவது ஒரு கரெக்ஷன் ஒரு டிராஸ்டிக்கான வேலிக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் வந்து இயல்பாக வரும் மார்க்கெட்டில் தெரியுதாபி ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே வரும் சப்போஸ் இறங்குச்சுனா நிஃப்டி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வர வரைக்கும் போது இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் எயிட் தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்து வந்துடும் நிஃப்டி பேங்க்கு பட் அந்த புல் பேக் வந்து இது பிரேக் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதான் என்னோடய ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு பாயிண்ட் தான் பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒய்டாக இருக்குது ஒரு ஆயிரத்து ஐநூறு பாயிண்ட் கிட்டே ஒய்டாக வச்சுருக்காங்க அதனால் வந்து யூவில் சி ஓகே நான் இதை அப்டேட் பண்ணுறேன் இது ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸ் இருக்குது இதுலேருந்தே டேன் ஆச்சுனாலும் இதோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஆகிடும் ஸோ இப்போதிக்கி கண்டிஷன் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ்லாம் இருக்குது அதோட டேர்னிங் பாயிண்ட் வந்து மண்டே மாக்கியதுக்கு அப்புறம் முடிவு பண்ண முடியும் ஐ வில் அப்டேட் இப்போதைக்கு வந்து டிப்பு வந்து தேடாதீங்க டிப்பு நீங்கள் அக்யூமிலேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணுங்கள் பட் இப்பயே நீங்கள் அக்யூமிலேட் ஸ்விங் ட்ரேடுக்கு டிப்பு வந்து இன்னும் கரெக்டான பாயிண்ட் வரல நான் சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்துக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ ரைட் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் விருப்ப போகிறவங்க உண்மையிலே ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு நான் இன்ஃப்ளா ஒழுங்காக வந்து ட்ரேட் பண்ணோம் ஸ்டாக் அனலிஸ் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி நிறைய கிளாஸ் இது இருபத்தஞ்சாவது பேட்ச் ஆக்சுவலாக அது ஸோ விருப்ப மெயில் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி ஆன்எஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் நேம் மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அமுச்சு விடுங்க நான் ஆல்ரெடி டெலகிராமில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஷெட்யூல்லாம் செக் பண்ணிட்டு கூட எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஓகே ஸோ டெலகிராம் லகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்களோ லிங்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மிக்க நன்றி நண்பர்களே